ஓகே சார். மா பயிற்சி 1.3ல போன வகுப்புல 2x2 மேட்ரிக்ஸை எப்படி தீர்வு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் தீர்வு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பாருமே, ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் நேர்மாறு காணல், நேர்மாறு காணல் நேர்கே ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் வந்து 2x ப்ளஸ் 3y மைனஸ் இஜட் ஈக்குவல் டு 9. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 9. 3x மைனஸ் ஒய் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு மைனஸ் 1. சரிம்மா, இப்போ மோர கொடுக்கப்பட்ட கணக்கு நம்ம கரெக்டாக எழுதிட்டாலே மேக்ஸிமம் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரி, இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கோ, எப்பயும் போல் அணியினுடைய பொது வடிவம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ ஏன்றது இடது பக்கம் எக்ஸ் ஒய் இஜட்டை விட்டுட்டு வெறும் நம்பரை மட்டும் எடுத்துருது. யார் இருக்கா? 2, 3, -1. அடுத்து 1, 1, 1. 3, -1, -1. எக்ஸு போல எக்ஸ் ஒய் இஜட், பிக்கு போல 9, 9, -1. சரியா? இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. அப்போ இன்வர்ஸ் நேர்மாறு நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் இப்போ தான் பார்க்குறோம். சரியா? இப்போ எக்ஸுக்கு இந்த இருக்கு, இன்வர்ஸ் மட்டும் இது கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்க, இன்வர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா இருக்கு? 1/|A அஜிஏ, மாடுலஸ் ஏ அஜிஏ. இப்போ இதிலேருந்து 3x3 மேட்ரிக்ஸ் மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாமா? மாடுலஸ் ஏ. இப்போ 2, 3, -1. அடுத்து 1, 1, 1. அடுத்து 3, -1, -1. அப்புறம் மாடுலஸ் ஏ, மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ எப்பயும் போல் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ். இந்த ஃபஸ்ட்டு ரோ தூக்கி முதல்ல எழுதுரு. யார் இருக்கா? 2, 3, -1. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மறைச்சு என்ன வருது? -1. சரி, ரெண்டாவது என்ன ஒன்று, இந்த கீழேருந்து மேல் பிறகு முதல்ல மைனஸை போட்டு எல்லாத்துலேயுமே. சில நேரத்தில் தப்பாக எழுதுவோம், அதனால் மைனஸை முதலே போட்டுட்டு எழுதிக்கோ. இப்போ என்ன வருது? -1. இங்கே ஒரு மைனஸ் ஒன்று, ஏற்கனவே ஃபார்முலா ஒரு மைனஸ், மைனஸ் மைனஸு ப்ளஸ் 1. சரி, ஃபஸ்ட்டு செகண்ட் கிளம்ப மறைச்சிக்கு என்ன வருது? -1. இங்கே ப்ளஸ் 3. ஏற்கனவே ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குமா? அதனால் -3. சரி, அடுத்து ஃபஸ்ட் ஓ தேர்டு காலம் -1. இங்கே ப்ளஸ் 3. ஏற்கனவே ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது, இருந்துட்டு போகுது. அப்போ என்ன வருது? -3 மாறிடுதா? சரி, இப்போ -1 + 1 = 0. அப்போ மொத்தத்துலேயே 0. -4, இங்கே ஒரு -3. அடுத்து -1, அது -4. அடுத்து மைனஸ்னு மைனஸு ப்ளஸ், 3 × 4 = 12, அது ப்ளஸ் 8 ப்ளஸ் 4. இப்போ 12 + 4 = 16, 12 + 4 = 16. அப்போ மாடுலஸ் ஏ, இப்போ அஜியை நம்ம கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஏ 16. நான் அஜியானா முதல்ல ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கோ. ஏஐஜே மா ஒரு ஷார்ட்கட் மெத்தடு, கொடுக்கப்பட்ட அணியை வந்து 4 தடவை எழுது. சரியா? 2, 3, -1. 1, 1, 1. 3, -1, -1. அதே போல் 4 தடவை அது மாதிரி 1 தடவை எழுதியிருக்கும். இதே போல் 3 தடவை திரும்ப எழுதணும். 2, 3, -1. அடுத்து 1, 1, 1. 3, -1, -1. இங்கே 2, 3, -1. 1, 1, 1. 3, -1, -1. அடுத்து 2, 3, -1. 1, 1, 1.
மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மா ஒன்று தப்பாக எழுதுனா மொத்தத்தில் அவுட் ஆயிரும். சரி, இப்போ எழுதின பிறகு என்னவுனே, மேலே இருக்கக்கூடிய ரோ அடிச்சிரு, கீழே இருக்கக்கூடிய ரோ அடிச்சிரு, அதில் இடது பக்கம் இருக்கக்கூடிய காலம் ஃபஸ்ட்டு காலத்தை அடிச்சிரு, கடைசி காலத்தை அடிச்சிரு. மா புரியிற வரைக்கும் அடித்து எழுதுவோம். புரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் விட்டுட்டு எழுதிடுவோம். இந்த இருக்குல்ல ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தை மறைச்சா என்ன வரும், ஒன்று ஒன்று மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று வந்திருக்கும். அடுத்து இப்படி மறைச்சோம்னா ஒன்று ஒன்று மூணு மைனஸ் ஒன்று வரும். அடுத்து இதே போல் இங்கே என்ன இருப்பா, கடைசி ரோ இது மறைச்சா மூணு மைனஸ் ஒன்று ஒன்று ஒன்று. அதுபோல் இங்கே மறைச்சிட்டோம்னா என்ன வருது, ரெண்டு மூணு ஒன்று ஒன்று. இது மாதிரி நம்ம மறைச்சி எழுதிக்கலாம். சரி, இப்போ ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ், ஏஐஜே முதல்ல ஏஐஜே கண்டிப்பாக, அப்புறமாதிரி டிரான்ஸ்போஸ் போட்டுக்குருவோம். இங்கே குறுக்கு பெருக்கல், இப்போ டென்த்தில் படித்தோம்ல குறுக்கு பெருக்கல், குறுக்கு பெருக்கல் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் எழுதியிருப்போம். இப்போ என்ன வருது, மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று. அடுத்து என்ன வருது, ப்ளஸ் மூணு. அடுத்து மைனஸ் ஒன்று. சரி, அதே போல் இங்கே அடுத்த ரூபா பிரிக்கணும், மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று. சரி, அடுத்து மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு, மூணு இன்ட்டு மூணு ஒம்பது. சரி, அடுத்த ரூபா அதே போல் மூணு, அடுத்து மைனஸ் ஒன்று, அடுத்து ப்ளஸ் ரெண்டு. இது எல்லாமே மேலிருந்து கீழ் பெருக்கல். அடுத்து கீழிருந்து மேல் பெருக்கனா ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வருமா, மைனஸ் போட்டுட்டு எழுதிக்கோ. ஏன் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று, ஏற்கனவே ஒரு மைனஸுக்கு அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ஒன்று. அடுத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று, இங்கே ஒரு மைனஸ் அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ஒன்று. அடுத்து மூணு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் மூணு, வர்றதை எழுது. சரி, அடுத்து மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு, ஏற்கனவே ஒரு மைனஸுக்கு அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் மூணாக மாறிடும். மைனஸ் ஒன் இன்ட்டு மூணு மைனஸ் மூணு, ஒரு மைனஸ் இருக்கு அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் மூணாக மாறிடும். இங்கே மைனஸ் ரெண்டு, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ரெண்டு. சரி, அடுத்து என்ன பண்ணிடுவோம் உடனே, அடுத்து இது மாதிரி பிரிக்கிறோமா, மைனஸ் ஒன்று ஏற்கனவே மைனஸ் அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ஒன்று. அடுத்து ரெண்டு அப்போ மைனஸ் ரெண்டு, இங்கே ப்ளஸ் மூணு. சரி, இப்போ எல்லாத்தையும் என்ன எடுத்து எழுதுவோம், ஏஐஜே 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 மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ, மூணு ப்ளஸ் ஒன்று நாலு, மைனஸ் ஒன் மைனஸ் மூணு மைனஸ் நாலு, அப்போ ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு. அடுத்து நாலு ஒன்று பதினொன்று, நாலு ஒன்று பதினொன்று. சரி, அடுத்து நாலு மைனஸ் மூணு அது மைனஸ் ஒன்று. சரி, ஏஐஜே இப்போ நம்ம அஜியை வேணால் ஏஐஜியுடைய ஹோல் டிரான்ஸ்போஸ், அஜியோடைய ஹோல் டிரான்ஸ்போஸா, சரி ஏஐஜியுடைய ஹோல் டிரான்ஸ்போஸ் அஜியன்றது, ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ ஃபஸ்ட்டு ரோ தூக்கி ஃபஸ்ட்டு காலமாக எழுதுரு, அப்போ என்ன வருது, ஜீரோ நாலு மைனஸ் நாலு. செகண்ட் ரோ தூக்கி செகண்ட் காலம் எழுது, செகண்ட் ரோ என்ன இருக்கு, நாலு ஒன்று பதினொன்னா. அடுத்து என்ன இருக்கு, நாலு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று. சரியா, அப்போ அஜியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக கொண்டு போய் இந்த இடத்துல எழுதுமா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி ஸ்டார் சமன்பாடு அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா, ஸ்டார் சமன்பாடு போட்டு எழுதிக்கலாமா. சரி, எக்ஸ் ஏ இன்வர்ஸ் பி, இப்போ எக்ஸ் போல் யாருமா இருக்கா, எக்ஸ் ஒய் இஜெட் இன்வர்ஸ்க்குள்ள டைரெக்டாக எழுதிடுவோம். டைரெக்டாக என்ன இருக்குது, ஒன் பை மாடுலஸ் ஏ, ஒன் பை பதினாறு, ஒன்று பை பதினாறு. சரி, அடுத்து அடுத்து என்ன இருக்குமா, அஜிஏ இன்ட்டு பி, அஜிஏக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, ஜீரோ நாலு நாலு, நாலு ஒன்று மைனஸ் மூணு
மைனஸ் நாலு பதினொன்று மைனஸ் ஒன்று. சரி, அஜியை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிக்கு போகலாம். ஒம்பது ஒம்பது மைனஸ் ஒன்று, ஒம்பது ஒம்பது மைனஸ் ஒன்று. சரி, இப்போ பெருக்கிடலாமா? இப்போ ஜீரோ இன்ட்டு ஒம்பது ஜீரோ, ஒம்பது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறு. சரி, நாலு இன்ட்டு ஒன்று மைனஸ் நாலு. சரி, அடுத்து நாலு இன்ட்டு ஒம்பது முப்பத்தி ஆறு, ஒன்று இன்ட்டு ஒம்பது ஒம்பது, மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு. சரி, அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு ஒம்பது மைனஸ் முப்பத்தி ஆறு. அடுத்து பதினொன்று இன்ட்டு ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது. அடுத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று. நல்லா உனே, முப்பத்தி ஆறில் நாலு போச்சுன்னா முப்பத்தி ரெண்டு. இது நாற்பத்தஞ்சு ப்ளஸ் மூணு நாற்பத்தி எட்டு, நாற்பத்தி எட்டு. சரி, அடுத்து எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? நூறு முப்பத்தாறு போச்சுன்னா அறுபத்தி நாலு. இங்கே இடையில யார் இருக்கா? ஒன்று பை பதினாறு, ஒன்று பை பதினாறு இருக்கா? சரி, முப்பத்தி ரெண்டை பதினாறால் வகுத்தா என்ன வருது? முப்பத்தி ரெண்டை பதினாறால் வகுத்தோம்னா ரெண்டு, ரெண்டுன்னு வருதா? சரி, அடுத்து நாற்பத்தெட்டை பதினாறால் வகுத்தோம்னா, நாற்பத்தி எட்டை பதினாறால் வகுத்தோம்னா மூணு, நாற்பத்தெட்டு பதினாறால் வகுத்தோம்னா மூணு. அடுத்து அறுபத்தி நாலு பதினாறில் வகுத்தோம்னா நாலு. அப்போ எக்ஸ் ஒய் இஜட், எக்ஸுக்கு போல் ரெண்டு, ஒய்க்கு போல் மூணு, இஜட்டுக்கு போல் நாலு. இதை அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் கூட்டுமே, ரெண்டு ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு, அஞ்சு ப்ளஸ் நாலு ஒம்பது. இந்த ரெண்டாவது சமன்பாடு சமமாக இருக்கா? சரிம்மா. அதாவது அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி நாலு, கிராமர் விதிப்படி நம்ம நிரூபிக்க போகிறோம். அதுக்கு என்ன ஒன்று? எக்ஸ்னால் டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய்னால் டெல்டா ஒய் பை டெல்டா, இஜட்னால் டெல்டா இஜட் பை டெல்டா. இந்த மூன்று ஃபார்முலாஸை பயன்படுத்தி பேசிக் என்ன? என் ஈக்குவல் டு டெல்டா என் பை டெல்டான்னு அர்த்தம். சரியா, என்னுக்கு போல் எக்ஸ் போட்டுக்கலாம், ஒய் போட்டுக்கலாம், இஜட் போட்டுக்கலாம். சரியா, டூ பை டூ மேட்ரிக்ஸ்னால் எக்ஸ் ஒய் மட்டும் தான் வரும், த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ்னால் இஜட் வரும். சரி, இப்போ நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஒன்றில் ஒன்றா கணக்கு பாரு. அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் புக்கில் ப்ளஸ் பதினாறுன்னு இருக்குது, நம்ம வலது பக்கம் கொண்டு போய் மைனஸ் பதினாறுன்னு மாற்றிருக்கோம். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் இடது பக்கம் மைனஸ் ஏழு, வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஏழு, ப்ளஸ் ஏழு. சரி, இப்போ என்ன பண்ணுறா? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ அணியினுடைய பொது வடிவத்துக்கு நம்ம ஏற்கனவே பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் எழுதணும்ல, அதே மாதிரி ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற வடிவத்துக்கு எழுதி எழுதிக்கலாம். இல்லை சார், எனக்கு தெரியும், நான் டைரெக்டாக டெல்டா போட்டு எழுத போகிறேன், எழுதிக்க சந்தோஷம். சரியா, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ ஏக்கு போல் யார் இருக்கா? அஞ்சு மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு. எக்ஸ் போல் எக்ஸ் ஒய். இப்போ பிக்கு போல், பிக்கு போல் மைனஸ் பதினாறு ப்ளஸ் ஏழு, இது மாதிரி இருக்கா? இப்போ டெல்டா கிராமர் விதிப்படி டெல்டா சொல்லியிருக்கோம்ல, கிராமர் விதிப்படி முதல்ல டெல்டா கண்டுபிடிக்கும், அப்புறமே அந்த ஃபார்மை அழிக்கிடுவோம். நம்ம அந்த ஃபார்மை யூஸ் பண்ணுறது கிராமர் விதி இப்படி போடணும். சரி, டெல்டா கண்டுபிடிச்சிருக்குமா? என்ன இருக்குது? அஞ்சு மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு, அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு மைனஸ். நம்ம குறுக்கு பெருக்கல் முறை இப்படி கீழேருந்து மேல் பெருக்கல் ஒரு மைனஸ். அப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸ் ரெண்டு, பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு. அப்போ டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய். இப்போ டெல்டா எக்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, எக்ஸுன்றது ஃபஸ்ட்டு காலம். அப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கக்கூடிய நம்பரை தூக்கிடு, தூக்கிட்டு இதை பி மேட்ரிக்ஸ் எழுதிக்க. யார் இருக்கா? மைனஸ் பதினாறு ஏழு. இப்போ டெல்டா ஒய், இப்போ ஒய்ன்ற ரெண்டாவது காலம், ரெண்டாவது காலத்தை தூக்கிட்டு மைனஸ் பதினாறு ஏழு எழுதிக்கோ. சரியா? சரி, டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் எழுதியாச்சு, மீதி அந்த மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்க. யார் இருக்கா? மைனஸ் ரெண்டு மூணு, இங்கே அஞ்சு ஒன்று. சரி, மைனஸ் பதினாறு இன்ட்டு மூணு, மைனஸ் பதினாறு இன்ட்டு மூணு மைனஸ் நாற்பத்தி எட்டு டெல்டா எக்ஸ். அடுத்து மைனஸ், ஏமா கீழேருந்து மேல் பெருக்கல்ல ஒரு மைனஸ் வரும்,
அப்போ ஏழு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் பதினாலு மைனஸ் பதினாலு ஏற்கனவே ஒரு மைனஸுக்கு அப்போ என்ன ப்ளஸ் பதினாலு அப்போ நாற்பத்தெட்டில் பதினாலு போச்சுன்னா முப்பத்தி நாலு சரி அஞ்சு இன்ட்டு ஏழு முப்பத்தி அஞ்சு மைனஸ் கீழேருந்து மேல் பெருக்கல் மைனஸ் இருக்குது இங்கே ஒன்று மைனஸ் பதினாறு மைனஸ் பதினாறு ஏற்கனவே மைனஸ் அப்போ என்ன ப்ளஸ் பதினாறு இப்போ முப்பத்தஞ்சு ப்ளஸ் பதினாறு நாற்பத்தொன்று ஐம்பத்தி ஒன்று இப்போ தான் கிராமர் விதிப்படின்னு எழுத போகிறோம் கிராமர் விதிப்படி எக்ஸ் சீக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா இப்போ டெல்டா எக்ஸ் என்ன கிடைச்சிருக்குமா இந்த இருக்குல்ல மைனஸ் முப்பத்தி நாலு டெல்டாவோட மதிப்பு பதினேழு அப்போ முப்பத்தி நாலு பதினாலு அடித்தோம்னா மைனஸ் ரெண்டு இப்போ ஒய் டெல்டா ஒய் பை டெல்டா இப்போ டெல்டா ஒய்க்கு போல என்னமா இருக்குது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பதினேழால் அடித்தோம்னா மூணு அப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மூணு இதை கொண்டு போய் பிரதிக்கிட்டு பாரு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒம்பது ஒம்பதில் ரெண்டு போச்சுன்னா ஏழு அப்போ நம்ம ஆன்சரை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்த பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் டூ பை டூ மேட்ரிக்ஸ் பார்த்தோம் இப்போ த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் சரியா கிராமர் விதியை பயன்படுத்தி தீர்வு காண்க சரி இது என்ன பண்ணும் எப்பயும் போல் அணியினுடைய பொது வடிவம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இப்போ ஏக்கு போல் என்ன இருக்குது மூணு மூணு மைனஸ் ஒன்று அடுத்து ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு நாலு மூணு ரெண்டு எக்ஸ் ஒய் ஜெட் பிக்கு போகலாம் பதினொன்று ஒம்பது இருபத்தி அஞ்சு பதினொன்று ஒம்பது இருபத்தி அஞ்சு சரி இப்போ எப்பயும் போல் என்னென்ன போகிறேன் கிராமர் விதி இப்படி எக்ஸு அதாவது டெல்டா வேணும் முதல்ல டெல்டா கண்டிப்பா டெல்டா இதாக இருக்குது மூணு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு நாலு மூணு ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரோ யார் இருக்கா மூணு மூணு மைனஸ் ஒன்று இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மறைச்சிரு இடையில மூலை கீழேருந்து மேல் பெருக்கில் ஒரு மைனஸ் போட்டுருவோம் கீழேருந்து மேல் பெருக்கில் ஒரு மைனஸ் போட்டுக்குறோமா சரி இப்போ மைனஸ் ஒன்றுன்ட்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு இங்கே ஆறு ஏற்கனவே ஃபார்முலா ஒரு இருக்கா இருக்கட்டும் இப்போ ஆறா சரி அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் என்னமா இருக்கு மறைச்சிருவோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்து நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு சரி அடுத்து ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அடுத்து மைனஸ் நாலு ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் மைனஸு மைனஸ் மைனஸு ப்ளஸ் நாலு இது ஆறு அது மைனஸ் ஏற்கனவே இருக்குது இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் நாலு சரி இப்போ என்ன அடிக்குது மூணு அது மைனஸ் எட்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று அது பத்து மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் பன்னெண்டு இது மைனஸ் பத்து இப்போ மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் பத்து மைனஸ் முப்பத்தி நாலு மைனஸ் முப்பத்தி நாலு பன்னெண்டு போச்சுன்னா மைனஸ் இருபத்தி ரெண்டு சரி நம்ம டெல்டா கண்டுபிடிச்சாச்சிங்கன்னா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இஜெட் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இஜெட் மா டெல்டா எக்ஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு காலம் எக்ஸு அதை தூக்கிட்டு இதை எழுதணும் அடுத்து ஒய் இதை தூக்கிட்டு எழுதிடலாமா இஜெட் அது மாதிரி எழுதிக்கணும் டெல்டா எக்ஸ்க்கு பதினொன்று ஒம்பது இருபத்தி அஞ்சு பதினொன்று ஒம்பது இருபத்தி அஞ்சு டெல்டா எக்ஸ் இப்போ டெல்டா ஒய்க்கு ஒய் காலத்தில் எழுதுவோம் பதினொன்று ஒம்பது இருபத்தி அஞ்சு அடுத்து இஜெட்டு இஜெட்டு என்னமா இருக்கு இப்போ ஒரு தூக்கி எழுதி மூணாவதுல பதினொன்று ஒம்பது இருபத்தி அஞ்சு இது மாதிரி எழுதிடலாமா சரி மீதி இருக்கலாம் எழுதணும் இங்கே யார் இருக்கா மூணு மைனஸ் ஒன்று மூணு மூணு மைனஸ் ஒன்று மூணு அடுத்து மைனஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு சரி அடுத்து இங்கே அதே போல் எழுதிடுவோம் இங்கே ஃபஸ்ட்டு எழுதணும் மூணு ரெண்டு நாலு
இங்க மைனஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு இங்கே மூணு ரெண்டு நாலு மா ஒன்று தப்பாகலாம் மொத்தத்தில் ஆன்சர் வராது ஆனால் பொறுமையாக எழுதிக்க மூணு ரெண்டு நாலு மூணு மைனஸ் ஒன்று மூணு சரி இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் ஒன்றுன்னா எழுதுவோம் இதுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் இப்போ ஃபஸ்ட்டு ரோ அப்படியே தூக்கிடும் பதினொன்று மூணு மைனஸ் ஒன்று சரி இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் யார் வர்றா மைனஸ் ரெண்டு அடுத்து மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அம்மா கீழேருந்து மேல் பிறகுனா ஒரு மைனஸ் ஆனால் எப்பயுமே மைனஸ் ஊடால் போட்டு மறந்துடாத அடுத்து ஒம்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு அடுத்து இருபத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு ஐம்பது ஃபஸ்ட்டு தேர்ட் காலம் ஒம்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு மைனஸ் இங்கே மைனஸ் இருபத்தஞ்சி வரும் அங்கே ஒரு மைனஸ் இருக்கு அப்போ என்ன ப்ளஸ் இருபத்தி அஞ்சு சரியா சரி இப்போ என்ன மைனஸ் எட்டு இன்ட்டு பதினொன்று மைனஸ் எண்பத்தி எட்டு அடுத்து ஐம்பதில் பதினெட்டு பத்தி எவ்வளவு முப்பத்தி ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணா முப்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு தொண்ணூற்றி ஆறு சரி அடுத்து இருபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அப்போ மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு சரி நல்லா உனே எண்பத்தி எட்டு இது ஒரு ஐம்பத்தி ரெண்டு அப்போ தொண்ணூறு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதில் தொண்ணூத்தாறு போச்சுன்னா நூற்றி நாற்பது எது மைனஸ் நூற்றி நாற்பது மைனஸ் நூற்றி நாற்பதில் தொண்ணூத்தாறு போச்சுன்னா மைனஸ் நாற்பத்தி நாலு அம்மா இருபத்தி ரெண்டுடைய மடங்குகள் தான் வரும் அப்போ ஏதாவது வரலைன்னா நம்ம இங்கேயே செக் பண்ணிடலாம் சரியா அடுத்து டெல்டா ஒய் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்போ முதல் ரூபா எழுதிடுவோம் மூணு பதினொன்று மைனஸ் ஒன்று ஒம்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஒம்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சி ஐம்பது அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு சரி அடுத்து ஃபஸ்ட்டு தேர்ட் காலம் ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சி ஐம்பது மைனஸ் நாலு இன்ட்டு ஒம்பது முப்பத்தி ஆறு அம்மா பதினெட்டு மைனஸ் ஐம்பது எவ்வளவு நீங்கள் பார்த்தோம்ல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாற்பது ஐம்பது ரைட்டு அப்போ மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் தொண்ணூற்றி ஆறு அடுத்து மைனஸ் நாலு இங்கே ஒரு மைனஸ் பதினொன்று அப்போ ப்ளஸ் நாற்பத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் பதினாலு அப்போ ப்ளஸ் நாற்பத்தி நாலு அடுத்து பதினாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று பதினாலு ஏன்னா ஐம்பது முப்பத்தாறு வச்சுன்னா பதினாலு பதினாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் பதினாலு அப்போ நூற்றி பத்து அளவு மைனஸ் தொண்ணூத்தாறு நூறு நூற்றி பத்து அப்போ நூற்றி பத்தில் நூற்றி பத்தில் நாற்பத்தி நாலு போச்சுன்னா எவ்வளோம்மா நூற்றி பத்தில் நாற்பத்தி நாலு போச்சுன்னா எவ்வளோ அறுபத்தி ஆறு மைனஸ் அறுபத்தி ஆறு அறுபத்தாறு எழுபது நூற்றி பத்து ரைட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு டெல்டா இஜட் டெல்டா இஜட்டுக்கு என்ன பண்ணிடுவோம் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் ரோ மூணு மூணு பதினொன்று இப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு இருபத்தஞ்சி மைனஸ் இருபத்தி அஞ்சு இடையில் மைனஸ் போட்டு சரி மைனஸ் இருபத்தி அஞ்சு மூணு இன்ட்டு ஒம்பது இருபத்தி ஏழு சரி அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சி ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சி ஐம்பதா ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சி ஐம்பது நாலு இன்ட்டு ஒம்பது முப்பத்தி ஆறு சரி அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு மைனஸ் மைனஸ் இங்கே ஒன்று வருது மைனஸ் நாலு வருது அங்கே ஒரு மைனஸ் 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 ப்ளஸ் நாலு சரி
சரி இப்போ என்ன பண்ணுறேன் 25 27 52 இப்போ மைனஸ் 52 இன்ட்டு 3 156 மைனஸ் 156 அடுத்து இங்கே 14 14 இன்ட்டு 3 42 மைனஸ் 42 அடுத்து 6 ப்ளஸ் 4 10 10 இன்ட்டு 11 110 110 இப்போ 156 42 கூட்டு எவ்வளோ வருது 158 198 198 110 போச்சுன்னா எவ்வளோ 88 மைனஸ் 88 ஏன்னா பெரிய நம்பருடைய அடையாளம் மைனஸ் இப்போ மைனஸ் 88 இப்போ நம்ம என்ன பண்ணணும் எக்ஸு ஒய்யு இஜட் கண்டுபிடிக்கணுமா இப்போ கிராமர் விதிப்படி என்னென்ன போகிறேன் எக்ஸு சீக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா டெல்டா எக்ஸ் என்னமா இருக்கு மைனஸ் 44 மைனஸ் 44 மைனஸ் 22 அடிக்கணும் அடித்தா 2 சரி அடுத்து ஒய் டெல்டா ஒய் பை டெல்டா அப்போ என்ன இருக்கு மைனஸ் 66 பை மைனஸ் 22 3 இஜெட்டு டெல்டா இஜெட் பை டெல்டா என்ன வருது மைனஸ் 88 பை மைனஸ் 22 ப்ளஸ் 4 அப்போ எக்ஸு 2 ஒய்யு 3 இஜெட்டு 4 நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பெல்லாம் கொண்டு போய் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோ 2 3 4 வருதா சரி இது என்ன இருக்கு 3 × 2 3 × 2 6 அடுத்து 3 × 3 9 மைனஸ் 4 இப்போ 15 × 4 போச்சுன்னா 11 நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா இப்போ பயிற்சி 1.4 நான் இப்போ கிராமர் விதிப்படி எப்படி நிரூபிக்கலான்னு பார்த்தோம் சரியா இன்றைக்கி நம்ம வகுப்பில் வந்து பயிற்சி 1.3 மற்றும் 1.4 பார்த்துருக்கோம் 1.3லிருந்து 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் அடுத்து அதே மாதிரி பயிற்சி 1.4 கிராமர் விதிப்படி எப்படி பயன்படுத்தி தீர்வு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இது மாதிரி எடுத்துக்காட்டு கணக்குகள் இருக்குது இல்லை நமக்கு என்னென்னா கிரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு சாப்டர்ன்றதுனால தயாரிக்கப்பட்ட வினாக்கள் கொடுப்பாங்க அதுக்கும் நீ ஆயத்தம் ஆயிக்கோ இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824 0 1500